உன்னால் முடியும் தம்பி உனக்குள் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனவிலம் கற்போம் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கணத்தில் எழுத்து அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த எழுத்து அப்படிங்கிற டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னா இப்போ நான் நடத்துகிறது பார்த்திங்கன்னா டென்த்து ஓல்டு தமிழ் ஓகேங்களா இதில் வந்து கவர் ஆகுது மொத்தம் எழுத்து அப்படிங்கிறத வந்து ரெண்டாக பிரிப்போம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து ஓகேங்களா முதல் எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா உயிர் பனிரெண்டும் அதாவது உயிரெழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா அஐஇ அந்த பன்னெண்டு எழுத்துக்களும் இக்கு இங்கே இச்சு மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த மெய் பதினெட்டும் சேர்ந்தது தான் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள் அப்படின் சொல்லி சொல்லுவோம் நம்ம அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வர எழுத்துக்களை தான் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மொத்தம் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகை ஓகேங்களா அந்த பத்து வகையுமே நான் உங்களுக்கு பேசிக் வீடியோவில் இதுக்கு முன்னாடி ஒரு இலக்கணம் வீடியோ நடத்தியிருப்பேன் அதில் கொடுத்துருப்பேன் இலக்கணம்னா என்ன சார்பெழுத்துக்கள் வரைக்குமே அதில் வந்து எழுத்துனா என்ன ஆ எழுத்தை எப்படி பிரிப்போம் சார்பெழுத்துக்களில் எத்தனை வகைங்கிறது வரைக்குமே கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்குங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த லெசனில் கவர் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகேவா இப்போ இந்த நாலு குறுக்கங்கள் பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் இப்போ குறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கம் அப்படிங்கிறதோட பொருள் பார்த்தீங்கன்னா குறுகி ஒழித்தல் அப்படிங்கிறது தான் அதாவது இப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னு பார்க்குறோன்னா இப்போ ஐ அப்படிங்கிறது ஒரு நெட்டெழுத்து ஓகேவா இந்த எழுத்து தனித்து ஒழிக்கும் பொழுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கை பை இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அந்த எழுத்து தனித்து ஒழிக்கும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து இருந்து குறுகி ஒழிக்காமல் முழுமையாக அப்படியே ஒழிக்கும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் இப்போ இப்போ பயங்கிறதுல நீங்கள் எங்கே வந்து ஐகாரம் அப்படிங்கிறது வருதுன்னு யோசிக்கலாம் இப்பு கூட்டல் ஐங்கிறது வருது இல்லைங்களா அதுதான் ஐகாரம் அப்படிங்கிறது இப்போ அந்த எழுத்து தனித்து ஒழிக்கும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் குறையாம குறையாமல் அப்படியே ஒழிக்கலாம் ஓகேவா இப்போ ஐகார குறுக்கத்துக்குரிய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஐகார குறுக்கத்துக்குரிய மாத்திரை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரை ஓகேவா இப்போ இந்த இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறையாம குறையாமல் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஐங்கிற எழுத்து தனித்து ஒழிக்கும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுவே வந்து இப்போ வந்து சொல்லுக்கு முதல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ ஐம்பது அப்படிங்கிறதுல வந்து ஐங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சொல்லுக்கு முதல்ல வந்திருக்கு ஓகேவா இப்போ சொல்லுக்கு முதல்ல வரும்பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை குறையும் ஓகேவா சொல்லுக்கு முதல்ல வர்றப்ப அரை மாத்திரை குறைஞ்சி ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அப்போ தன்னோட சொல்லுக்கு முதல்ல வரும் பொழுது எவ்வளோ மாத்திரை குறையுதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் எவ்வளோ மாத்திரையாக ஒழிக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா சொல்லுக்கு முதலில் வந்து ஒன்றரை மாத்திரையாக குறைந்தது ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லுக்கு இடையில் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஏன்னா ஐங்கிற எழுத்து வந்து இடையிலையும் வரும் இப்போ தலைவன் அப்படிங்கிற வேர்டு பார்க்குறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இடையில் வந்திருக்கா ஐகாரம் அப்படிங்கிறது இப்போ இடையில வந்து ஒரு மாத்திரையாக குறைந்தது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து ஒரு மாத்திரை குறைஞ்சு இன்னும் ஒரு மாத்திரையாக ஒழிக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை குறைஞ்சிருக்கு ஒரு மாத்திரையில் ஒழிக்குது மொத்தம் ரெண்டு மாத்திரையில் அடுத்து பார்த்தீங்கன்னா இறுதியில் கடலை அப்படிங்கிறதுல வந்து இறுதியில் இருக்குது ஐகாரம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதையும் சேம் எப்படி நடுவில் வந்தது எப்படியோ அதே மாதிரி தான் இறுதியில் வந்ததும் ஒரு ஒரு மாத்திரை குறைஞ்சி ஒரு மாத்திரையாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இவ்வளோதான் ஐகார குறுக்கம் இப்போ ஐகார குறுக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதல் இடை கடை இந்த மூணுலேயுமே வந்து ஐகாரம் அப்படிங்கிறது வந்து வரும் ஓகேவா அதாவது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து அதாவது முதல் இடை கடை ஆகிய மூவிடங்களில் வரும் ஐகாரம் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் வர்றப்போ அரை மாத்திரை குறைஞ்சி ஒன்றரை மாத்திரையாக ஒழிச்சிது அடுத்து இடையிலேயும் இறுதியிலையும் வரும்பொழுது ஒரு மாத்திரை குறைந்து மீதி இருக்க ஒரு மாத்திரையாக ஒழிச்சிது அப்படின்னு நம்ம பார்த்தோமா அந்த மாதிரி குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஔவுஹார குறுக்கம் ஔஹார குறுக்கம் சேம் ஐகார குறுக்கம் மாதிரி தான் ஓகேவா ஔஹார குறுக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ஔவுஹார குறுக்கத்துக்குரிய மாத்திரை அளவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் இரண்டு மாத்திரை ஓகேவா இப்போ இந்த அவங்கறதும் ஒரு நெடில் எழுத்து தான் ஓகேவா இந்த அவங்கிற எழுத்தும் தனித்து ஒழிக்கும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறையாமல் சேம் அதே ரெண்டு மாத்திரை அளவுலேயே ஒழிக்கும் ஆனால் இது சொல்லுக்கு முதல்ல ஒழிக்கும் பொழுது ஓகேவா அதாவது நீங்கள் ஏன் இறையிலே இறுதியில்லாம் இது ஒழிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அவங்கிற எழுத்து வந்து இறையிலையும் இறுதியிலும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் நல்ல வேர்ட்ஸ் கூட நீங்கள் என்ன வேணாலும் யோசித்து பார்க்கலாம் சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலையும் அவகாரம் வராது ஓகேங்களா அதனால் அவங்கிற எழுத்து ஃபஸ்ட்டில் மட்டும்தான் ஒழிக்கும் ஓகேவா சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அப்படின்னா சொல்லுக்கு முதல்ல வர அந்த அவகாரம் தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அவ்வை அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இப்போ அவை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அவளைங்கிறதுல வுங்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கு ஓகேவா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல அவங்குற வேர்டில் அவங்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட்டாக வருது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து தன்னுடைய ரெண்டு மாத்திரை அளவுலருந்து குறைஞ்சி எத்தனை மாத்திரையாக ஒழிக்கும் அதாவது அரை மாத்திரை குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் ஓகேவா அதுதான் ஒன்றரை மாத்திரையாக குறைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகரக்குருக்கம் ஓகேவா இப்போ குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்கிற மெய்யெழுத்து வச்சு தான் சொல்லுவாங்க மகரக்குருக்கம் அப்படிங்கிறது இப்போ குறுக்கம் அப்படிங்கிறதுக்குரிய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை ஓகேவா குறுக்கத்துக்குரிய மாத்திரை அளவு என்னன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை ஓகேவா இப்போ இந்த இம் அப்படிங்கிற மெய்யெழுத்து தனித்து வருது அப்படின்னா ஓகேவா அதாவது தனித்து வருது அப்படின்னா அது வந்து தன்னுடைய மாத்திரை அளவில் குறையாமல் சேம் அரை மாத்திரை அப்படியே ஒழிக்கும் ஓகேவா இதுவே அவங்க ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது மகர குறுக்கம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஓகேவா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இம்கிற மெய்யெழுத்து தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது தான் மகர குறுக்கம் ஓகேவா குறுக்கம்னாலே நம்ம என்னென்னு பார்த்தோம் குறைந்து ஒழித்தல் அப்படின்னு பார்த்தோமா அப்போ இந்த இம்கிற மெய்யெழுத்து தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து ஒழிக்கிறது தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகர குறுக்கம் அப்படிங்கிறது இம்கிற மெய்யெழுத்து செய்யுள்ள தனக்குரிய அரை மாத்திரை அளவுலேருந்து கால் மாத்திரை அளவாக குறைஞ்சு ஒழிக்கும் ஓகேவா நம்ம பார்த்தோம்னா மகர மகரம் அப்படிங்கிறதுக்கு அரை அரை மாத்திரை அது அந்த கு மகர குறுக்கமாக வரும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரை அளவாக குறஞ்சி ஒழிக்கும் ஓகேவா எந்தெந்த இடத்துல மகர குறுக்கம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் போலும் அப்படிங்கிறது போல் அப்படின்னு ஆயிருக்கு அடுத்து போன் அப்படின்னு ஆகிருக்கு அதே மாதிரி மருளும் அப்படிங்கிறது மருள் அப்படின்னு ஆகிருக்கு மருண் அப்படின்னு ஆகிருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லூ இருக்கு இல்லைங்களா இந்த லூவை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா இல் கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம் ஓகேவா இல் கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம் அதாவது இந்த மகர ஈற்று சொற்கள் வருது இல்லையா போலும் அப்படிங்கிறதுல இம்முன்னு முடியறதுனால அதை மகர ஈற்று சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மகர ஈற்று சொல் வர்றதுல உகரம் ஈற்று அயல் உகரம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த லூவில் இருக்க ஊவை தான் சொல்கிறாங்க அதாவது போலும் அப்படிங்கிறத இந்த லூவை வந்து இல் கூட்டல் ஊன்னு பிரிப்போம் இதில் மகர சொற்கள் அப்படிங்கிறது எதை சொல்வோன்னா இந்த போலும் மருளும் ரெண்டுலேயுமே இம்முன்னு முடியுது பார்த்தீங்களா அதை தான் மகர சொற்கள்னு சொல்கிறாங்க இதில் இதில் வந்து இந்த லூவை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா இல் ஊனு பிரிப்போம் இந்த லூவா அதே மாதிரி இல் கூட்டல் ஊணு பிரிப்போம் இல்லையா இந்த ஈற்று ஆயல் உகரம் கெட்டு ஓகேவா இப்ப அடுத்து இதில வந்து உகரம் கெடுதுனா இந்த ஊ வந்து இல்லாமல் போகுது ஓகேவா இந்த ஊ இல்லாம போய் போல் மருள் அப்படின்னு சொல்லி ஆயிடுது அதுக்கடுத்து இந்த இல் வந்து என்னவா மாறுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இல் வந்து இந்த இன்னாக மாறுது ஓகேங்களா இதுவே இந்த மூணு சுள்ளி இல் வந்து என்னவா மாறுதுன்னா இந்த இன்னாக மாறுது ஓகேங்களா இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு திரியும் நகர நகரங்களின் முன்னுள்ள மகரம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க மகர குறுக்கமுக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னா அதாவது ஒரு மகர ஈற்றுச்சொல் அப்படிங்கிறது அதில் இருக்க உகரம் கெட்டு போல் மருள் அப்படின்னு ஆகி அதுக்கடுத்து அந்த இல் அப்படிங்கிறது இன்னாவும் இந்த இல் அப்படிங்கிறது இந்த மூணு சுளி இன்னாகவும் மாறுது அந்த மாதிரி தெரிகிற நகர நகரங்களுக்கு முன்னாடி இருக்க மகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து தன்னுடைய அரை மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் நம்ம வந்து மகர குறுக்கமில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து செகண்ட் கண்டிஷன் ஓகேவா அதாவது செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ஈற்று சொல் முன் பகர வகரம் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை வாங்குகிற எழுத்தோ இவ்வுங்கிற எழுத்தோ தான் சொல்லுவாங்க வகர முதல் மொழி வந்து சேரும்போது நிலைமொழி மகரம் குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து எதுங்க நிலைமொழி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து வரும் வண்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ வரும் வண்டி அப்படிங்கிறதுல நிலைமொழி எது அப்படின்னா வரும் அப்படிங்கிறது நிலைமொழி வண்டி அப்படிங்கிறது வறுமொழி வந்து சேரும் வரும் அப்படிங்கிறது கூட வந்து சேர்றதுனால அது வந்து வறுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வரும் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இந்த இடத்துல மகரம் அப்படிங்கிறது எதுனா வரும்ல இருக்க இம்மு ஓகேவா இதுவே மகரம் எது அப்படின்னா அந்த வறுமொழி இருக்க வாங்குறது தான் வகரம் ஓகேவா வரும் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்திருக்க இம்மை அடுத்து அதாவது மகர ஈற்ற சொல்லை அடுத்து நிலைமொழி ஓகேவா அதுக்கடுத்து முதல் மொழி வகர முதல் மொழி வந்து சேரும் பொழுது அதாவது இந்த வாங்குகிற எழுத்து வந்து சேரும் பொழுது இந்த இம் அப்படிங்கிறது தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைஞ்சி கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ரெண்டே ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க ஒன் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அந்த உகரம் கெட்டு போல் அப்படின்னு ஆகுது அடுத்து அந்த இல் வந்து ரெண்டு சொல்லி இன்னாக மாறுது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ஸில் மட்டும் அந்த மகரம் அப்படிங்கிறது அரை மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அப்படின்னு சொன்னாங்களா செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அதாவது நிலைமொழியில் மகரம் வந்திருக்கணும் வறுமொழியில் பகரம் ஓகேவா பகரம் வந்திருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இப்போ பாடம் படித்தான் அப்படிங்கிறது சொல்றாங்க இந்த இடத்துல நிலைமொழியில உங்களுக்கு வந்து மகரம் இருக்கு ஆனா வரும் மொழியில் பார்த்தீங்கன்னா வரலை அப்ப இது வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லி வராது ஓகேங்களா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வரும் வண்டி அப்படிங்கிறது அதாவது நிலைமொழியில் மகரம் இருக்குது வரும் மொழியில் வந்து வகரம் இருக்குது இதை எழுதும் பொழுது வரும் வண்டி அப்படின்னு எழுதுகிறோம் இந்த மாதிரி வர கண்டிஷன்ஸ்லேயும் மகரம் வந்து தன்னுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் கூட்டல் குறுக்கம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்களாம் எது ஆயுத எழுத்துன்னா இந்த இது தாங்க ஆயுத எழுத்து ஓகேவா இதுவும் சேம் அதே மாதிரி தான் ஆயுத குறுக்கத்துக்குரிய மாத்திரை அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுத குறுக்கத்துக்குரிய மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை ஓகேவா ஆயுத குறுக்கத்துக்குரிய மாத்திரை அளவு என்ன அப்படின்னா இதுவும் அரை மாத்திரையிலிருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவினதா ஒழிக்கும் அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வந்து நிலைமொழியில் தனி குரிலை அடுத்து வரும் லகர லகரங்களின் வ லகரங்கள் வறுமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும் பொழுது ஓகேங்களா அதாவது நிலைமொழியில் லகரங்கள் அப்படிங்கிறது இருக்குது லகர லகரம் இந்த லாவாவூ இருக்கலாம் இல்லது இந்த லாவாவூ இருக்கலாம் லகரம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வறுமொழியில் தகரம் அப்படிங்கிறது ஒன்று வருது ஓகேவா வரும்மொழியில் என்ன ஆகுது அப்படின்னா தகரம் அப்படிங்கிறது வந்து வருது அந்த தகரத்தோடு சேரும் பொழுது ஓகேவா தகரத்தோடு சேரும் பொழுது ஆயுதமாக திரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி திரிந்த ஆயுதம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவினதாய் ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் தான் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நமக்கு தெரியும் இதுதான் நிலைமொழி இதுதான் வறுமொழி ஓகேங்களா வறுமொழியில் உள்ள தகரம் அதாவது கல் கூட்டல் தீது அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ நிலைமொழியில் என்ன கொடுத்துருக்காங்க லகர லகரங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்களா இந்த இடத்துலையும் இல் இருக்குது பாருங்கள் நிலைமொழியில் இல் இருக்குது இதுலேயும் நிலைமொழியில் இல் இருக்குது ஓகேவா இது வந்து வறுமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும் பொழுது தகரம்னா தாங்கிற எழுத்தை தான் தகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இ தீங்கிறதுல இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரியப்போமா அப்போ அந்த இடத்துல தாங்கிறது வருதா அப்போ கூட்டல் தீது அப்படிங்கிறதுல லகரத்தோடு தகரம் வருது ஓகேங்களா அந்த மாதிரி சேரும் பொழுது இந்த தகரமானது ஓகேங்களா இந்த தகரம் அப்படிங்கிறது எப்படி தெரியுமாமா ஒன்று இரா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா அது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா இட்டா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது நிலைமொழி லகர லகரங்களோடு வறுமொழி தகரம் வந்து சேரும் பொழுது ஆயுத குறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா ஒன்று இர்ரா தெரியும் இல்லைன்னா இட்டா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் கல் கூட்டல் தீது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதை சேர்த்தெழுதும் பொழுது எப்படியா இருக்குது அப்படின்னா கக்ரீடு அப்படின்னு சொல்லி மாறியிருக்கான் அவங்க சொன்ன மாதிரி இல் இங்க தீ ரெண்டும் வரும் பொழுது இது எப்படி ஆயிருக்கு ஆயுத குறுக்கமாக மாறியிருக்கு இக்கு ரீயா மாறிடுச்சு இந்த இடத்துல இரு வந்துருச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முள்கூட்டல் தீது இதுலேயும் லகரம் வந்திருக்கு அடுத்து தகரம் வந்திருக்கு இது சேர்ந்து புணரும் பொழுது ஓகேங்களா இது ரெண்டும் சேர்ந்து புணரும் பொழுது என்னவா மாறி இருக்குன்னா இந்த இல் அப்படிங்கிறது வந்து என்னவா மாறி இருக்குன்னா இட்டா மாறி இருக்கு அதாவது முள் பிளஸ் தீது அப்படிங்கிறது முக்தி இது அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு ஓகேங்களா அதாவது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த இல் அப்படிங்கிறது வந்து எப்படி மாறுது அப்படின்னா மாறி மாறியிருக்கு அடுத்து இந்த இல் அப்படிங்கிறது வந்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னா இட்டா மாறி இருக்கு இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ கூட்டல் தீது அப்படிங்கிறது கக்ரி இது அப்படின்னு மாறி இருக்கு முல் பிளஸ் தீது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முட்டு இது அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு ஓகேங்களா ஏ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே புக் பேக்கு பார்த்துடலாம் நீங்கள் இலக்கணம் தெளிவாக பார்த்துட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் சிலருக்கு இலக்கணம் சீக்கிரம் புரிஞ்சிடும் சி சிலருக்கு புரியாது ஓகேங்களா அப்படிங்கிறப்ப ஒன்ஸ்க்கு ஒரு டூ டைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்க்கணும் ஓகேவா இப்போ புக் பேக் நான் சொல்லிடுறேன் ஆனால் நீங்கள் வந்து நீங்களாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்போ வளையல் இச்சொல்லின் ஐகாரம் டேஷ் மாத்திரை குறைந்து ஒழித்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஐகார குறுக்கத்துக்கு நம்ம ஜென்ரலாக ரெண்டு மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த இடத்துல ஐங்கிறது வந்து இடையில் வந்திருக்கு இடையில் வந்திருந்தது அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஒரு மாத்திரையில் அளவில் குறைந்து ஒரு மாத்திரையாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்ப எவ்வளவு மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது அப்படின்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது ஈற்றில் ஐகாரம் வர சொல் திண்ணை மட்டுந்தான் ஓகேங்களா அப்போ திண்ணைங்கிறது தான் ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா பல்கூட்டல் தீது என்பது டேஷ் என்ன புணரும் இது பார்த்தீங்கன்னா ஆயுத குறுக்கமில் வரும் பல்கூட்டல் தீது அப்படிங்கிறது எப்படி பிரி புணரும் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தது தான் அதாவது இங்கே லகரம் இருக்குது அடுத்து தகரம் வந்ததுன்னா இந்த இல் என்னவா மாறும் இருறா மாறும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்ப பல்கூட்டல் தீது அப்படிங்கிறது பக்ரீது அப்படின்னு சொல்லி மாறும் ஓகேங்களா குறுக்கம் குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் டே டேஷ் குருக் டேஷ் ஆயுத குறுக்கம் என நாலு வகைப்படும் நம்ம இந்த இடத்துல பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வகையான குறுக்கங்கள் பார்த்தோம் அதில் வந்து ஐகாரம் ஔகாரம் ஆயுத குறுக்கம் இது மூணும் கொடுத்துட்டாங்க இது இல்லாமல் இன்னொரு குறுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க ஓகேங்களா அது என்ன அப்படின்னா மகரம் ஓகேங்களா அது என்ன குறுக்கம்னா மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா மகர குறுக்கம் அப்படின்னு எழுதிக்கிங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் இதில் வந்து ஐஹார குறுக்கம் அப்படிங்கிறதுல எதில் வருது அப்படின்னு கேட்குறாங்க ஐ அப்படிங்கிறது எங்கே வருதுன்னா இந்த தலைவன் அப்படிங்கிறதுல வருது ஓகேங்களா அடுத்து அவுகார குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா வவ்வாள் அப்படிங்கிறதுல வந்திருக்கு அடுத்து ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆயுத குறுக்கத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் எப்பவுமே இப்போ ஆயுத குறுக்கம் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா குறுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்தி இது ஆயுத எழுத்து இருக்குது அதை வச்சுமே நீ கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா முக்தி இது அப்படிங்கிறது தான் அடுத்து மகர குறுக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த போன் அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து மகர குறுக்கம் ஓகேவா மொத்தம் நாளுக்கும் கொடுத்துட்டேன் நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா வந்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அதாவது இலக்கணம் ஓரளவுக்கு தெரிகிறவங்களாக இருந்தால் ஒரு முறை பார்க்கும் பொழுதே புரிஞ்சுகிற விஷயம் என்னங்கிறது இல்லைன்னா நீங்கள் புரியலைனா இன்னொரு முறை சேர்த்து பாருங்கள் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப அப்போ தான் உங்களுக்கு அர்த்தம் புரியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இலக்கண வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எல்லாரும் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ